वेलकम टू माय चैनल डूइंग इट माय स्टाइल இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு அட்டகாசமான நான் வெஜ் லஞ்ச் மெனு தான் பார்க்க போறோம் பக்ரீத் அன்னைக்கு நாங்க எங்க வீட்ல பிரப்பர் பண்ண லஞ்ச் மெனு தான் இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன் ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான மெனு எல்லாமே புதுசா தான் இருக்கும் கண்டிப்பா எல்லா ரெசிபீஸ்மே உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம் மெயின் டிஷ் பாத்தீங்கன்னா ghee rice அதுகூடவே எக் அப்புறம் நல்ல ஸ்பைசியான மட்டன் கிரேவி கேமல் லிவர் ரோஸ்ட் அப்புறம் சாலட் ரைத்தா பனானா சாக்லேட் பாயாசம் லாஸ்டா ஜிஞ்சர் லெமன் மின்ட் ஜூஸ் ஒவ்வொரு ரெசிபீஸா பார்த்தறலாம் फर्स्ट नम्म पाक्कक्कूडियது வந்து மட்டன் கிரேவி பண்றதுக்கு ஒரு குக்கர்ல 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறேன் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் எல்லா பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் பிரியாணி இல பட்டை கிராம்பு ஏலக்காய் ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்ன ஸ்லைஸா கட் பண்ணி அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கனதுக்கு அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் garlic paste ஆட் பண்ணி வதக்கிக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்து வதக்கிக்கிறேன் நெக்ஸ்ட் மசாலா பவுடர்லாம் ஆட் பண்ணிரலாம் 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் பொடி 1 டேபிள்ஸ்பூன் red chili powder 1 டேபிள்ஸ்பூன் மல்லி பவுடர் 1/4 டேபிள்ஸ்பூன் garam masala எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கனதுக்கு அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மட்டன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் 5 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் ஒரு கை அளவுக்கு மல்லித்தழை அதே மாதிரி ஒரு கை அளவுக்கு புதினா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மட்டனுக்கு தேவைப்படுற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் 5 விசில் வந்த உடனே ஃப்ளேம் ஆஃப் பண்ணி प्रेशर அடங்கனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்த்தா நல்ல ஸ்பைசியான மட்டன் கிரேவி ரெடி நெக்ஸ்ட் நம்ம பண்ணக்கூடியது லிவர் ரோஸ்ட் அதுவும் கேமல் லிவர் ரோஸ்ட் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குது இப்போ நான் இத சின்ன சின்ன பீசா கட் பண்ண போறேன் நல்லா சின்ன சின்ன பீசா கட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மேகினேட் பண்ணனும் 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் பொடி 1/4 டேபிள்ஸ்பூன் red chili powder அதே மாதிரி 1/4 டேபிள்ஸ்பூன் pepper powder இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கணும் நான் வந்து 3 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கறேன் 1 டேபிள்ஸ்பூன் தயிர் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிரலாம் ஒரு அரை மணிக்கூர் நல்லா ஊறட்டும் அரை மணிக்கூருக்கு அப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிரலாம் ஒரு panல 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் நெக்ஸ்ட் dried spicesலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பிரியாணி இல ஒரு துண்டு பட்டை ஒரு நட்சத்திர சோம்பு 7 கிராம்பு 3 ஏலக்காய் அதே மாதிரி 3 red chili எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்ன ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்ல கோல்டன் பிரவுன் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்ன ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கனதுக்கு அப்புறம் ஆல்ரெடி நம்ம மேகினேட் பண்ணி வச்சிருந்த லிவர் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ளேமை ஹைல வைக்க வேண்டாம் லோல வச்சிட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கணும் நம்மளோட கேமல் லிவர் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு எண்ணெயிலே ஃபர்ஸ்ட் நல்லா வதக்கிக்கணும் எண்ணெயில நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி அதுல நல்லா வேக விட்டுருவோம் pan-ல வேக வைக்கணும்னா கொஞ்சம் டைம் அதிகம் தான் ஆகும் ஒரு 1/4 மணிக்கு ஆகும் நல்லா வேகிறதுக்கு
குக்கரா இருந்துச்சுனா ஒரு 10 விசில்க்கு வச்சிருங்க நல்லா ரெடி ஆனதுக்கு அப்புறம் உப்பு மட்டும் டேஸ்ட் பார்த்து வேணும்னா ஆட் பண்ணி லாஸ்டா ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிரலாம் பாருங்க கேமல் லிவர் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் நம்ம ghee rice பண்ணப் போறோம் அதுக்கு ஒரு pan எடுத்துக்கறேன் 3 டேபிள்ஸ்பூன் போல எண்ணெய் எடுத்துக்கேன் அது கூடவே 3 டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்துக்கறேன் நெய் நல்லா உருகட்டும் நெய் உருகுனதுக்கு அப்புறம் எல்லா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் பிரியாணி இல பட்டை கிராம்பு ஏலக்காய் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வெங்காயத்தை நீல வாக்குல ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் கோல்டன் பிரவுன் கலர்ல மாற வேண்டிய தேவை இல்ல நெக்ஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் ஒரு கை அளவுக்கு புதினாவும் ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் நெக்ஸ்ட் ஏற்கனவே ஊற வச்சிருந்த 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன் நம்மளோட ரைஸ் குக்க ஆகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி பாஸ்மதி ரைஸை 1/2 மணிக்கூர் ஊற வச்சதால 1 கப் பாஸ்மதி ரைஸுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அது கூடவே உப்பு ஆட் பண்ணி லிட் போட்டு கவர் பண்ணி வச்சிரலாம் குக்கர்ல ghee rice பண்ணீங்கனா 1 விசில்க்கு வச்சா போதும் வெந்துரும் மற்றபடி நார்மல் panல பண்ணீங்கனா ஃபர்ஸ்ட் ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கணும் தண்ணி வந்து குறையற வரைக்கும் தண்ணி கம்மி ஆனதுக்கு அப்புறம் சிம்ல வச்சிரணும் பாருங்க நம்மளோட ghee rice உம் ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் சேமியா பாயாசம் அதுவும் சாக்லேட் சேமியா பாயாசம் பண்ணப் போறோம் அதுக்கு ஒரு panல 1 டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்துக்கிறேன் நெய் உருகுனதுக்கு அப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேமியாவை நல்லா வறுக்கணும் நீங்க வறுக்காத சேமியா எடுத்தீங்கனா நெய் சேக்கிறதுக்கு முன்னாடியே panல லைட்டா dry roast பண்ணிக்கோங்க அப்புறம் நெய் ஆட் பண்ணிட்டு மறுபடியும் வதக்கணும் நம்மளோட சேமியா நல்ல golden brown ஆனதுக்கு அப்புறம் பால் சேர்த்துக்கலாம் நான் வந்து 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கறேன் பால்ல சேமியா குக்க ஆகற அந்த டைம்ல நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் கோகோ பவுடர் எடுத்துக்கறேன் அத 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாத அளவுக்கு mix பண்ணி வச்சுக்கறேன் உங்ககிட்ட கோகோ பவுடர் இல்லனா ஏதாவது டார்க் சாக்லேட் கூட ஆட் பண்ணிக்கலாம் சேமியா வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே mix பண்ணி வச்சிருந்த கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே sugar ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து 4 டேபிள்ஸ்பூன் sugar ஆட் பண்றேன் அதையும் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் sugar கரஞ்சதுக்கு அப்புறம் flame ஆஃப் பண்ணிரலாம் லாஸ்ட் கார்னிஷ்க்காக nuts பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த சாக்லேட் சேமியா பாயாசத்தை ஹாட்டாவும் சர்வ் பண்ணலாம் உங்களுக்கு சில்லுன்னு சாப்பிட பிடிக்கும்னா ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டு சாப்பிடும்போது எடுத்துக்கோங்க ஹெவியா சாப்பிடுறதால லாஸ்டா எல்லாமே டைஜஸ்ட் பண்றதுக்காக நான் வந்து ஒரு ஜூஸ் ரெடி பண்ண போறேன் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன் புதினா இலைய நல்லா வாஷ் பண்ணி அதை சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்ச சின்ன சின்ன ஸ்லைஸ் பண்ணி அதையும் சேர்த்துக்கறேன் நெக்ஸ்ட் ஒரு லெமனோட ஜூஸ் ஸ்க்வீஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு sugar சேர்த்துக்கறேன் உங்களுக்கு sugar பிடிக்காதனா நீங்க உப்பு கூட சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் அரைச்சு வச்சத வடிகட்டி மூலமா ஒரு கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் மீதத்துக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க
அவ்வளோதான் நம்மளோட மின்ட் லெமன் ஜிஞ்சர் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது. இது தாங்க எங்களோட பக்ரீத் லஞ்ச். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோடு நான் உங்களை கேட்ச் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாய்.